வெல்கம் டு தமிழ் ஜாய். கேகேஆர் அணிக்கு எதிரான வெற்றிக்கு காரணமே ஒரு தமிழன் தான். அது மட்டும் இல்லாமல் என்னை தத்தெடுத்த தாயும் தமிழக மக்கள் தான் என்று வெற்றி குறித்து பேசிய போது தல தோனி உருக்கமான பேச்சு. அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அதாவது நேற்று நடைபெற்ற சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் அணிகளுக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் எளிதாக வெற்றி பெற்றது. இந்த வெற்றி குறித்து வெற்றிக்கு பின் பேசிய தல தோனி கூறியதாவது, இந்த மைதானம் எனக்கு நிறைய சந்தோஷங்களை தந்துள்ளது. இங்குள்ள தமிழக மக்கள் என்னை தத்தெடுத்துவிட்ட தாய்மார்கள் ஆவார்கள். அவர்களது சப்போர்ட் என்னை நானே உத்வேகப்படுத்த எப்போதும் உதவியாக இருக்கிறது. இந்த பிச் கொஞ்சம் கடினமான பிச்சாகும். அதுவும் முதலில் பேட்டிங் செய்யும் அணி ரொம்பவே சிரமப்பட வேண்டிய நிலை ஏற்படும். அது தெரிந்தே முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தோம். ஹர்பஜன் சிங்கும் இம்ரான் தாகிரும் அவர்களின் வயதிற்கு அப்பாற்பட்டு அவர்களது திறமையை வெளிப்படுத்துகிறார்கள். பிராவோ இல்லாத நிலையில், அதாவது ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர் இல்லாத இந்த நிலையில் எங்களது அணிக்கு சற்று பின்னடைவுதான். அவர் விரைவில் அணிக்கு திரும்ப வேண்டும். அவரது இடத்தை நிரப்புவதற்கு சரியான ஆள் இல்லை என்றே நினைக்கிறேன். மேலும் அணி வீரர்களோடு நாங்கள் அதிக நேரம் கலந்துரையாடல் நடத்துவதில்லை. அவர்கள் சிறப்பாக செயல்படும் அறையில் என்னுடைய தலையீடு இருக்காது. ஆனால் பேட்ஸ்மேனின் மனநிலையை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதை பவுலர்களுக்கு ஒரு சில நேரம் புரிய வைக்க நான் முயற்சி செய்வேன். மற்றபடி பயிற்சியாளர்களின் வழிநடத்துதல்கள் தான் எங்களது அணிக்கு மிக பலமாக இருக்கிறது. குறிப்பாக இது போன்ற கடினமான பிச்சுகளில் பந்து வீச லட்சுமிபதி பாலாஜி அணி வீரர்களை நன்றாக தயார்படுத்தியுள்ளார். இல்லையென்றால் இது போன்ற பிச்சுகளில் வெற்றி பெறுவது மிகவும் கடினம். மேலும் எங்களிடம் உள்ள ஒரு சில தவறுகளை சரி செய்து இன்னும் சிறப்பாக செயல்படுவோம் என்று கூறி முடித்தார் தோனி. இதில் தல தோனி பேசிய போது, தமிழக மக்கள் என்னை தத்தெடுத்த தாய் என்று உருக்கமாக தல தோனி பேசியது சிஎஸ்கே ரசிகர்களை உணர்ச்சி வசப்பட வைத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, தல தோனியின் இத்தகைய கருத்துக்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.